ஹரிவம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சாத தண்ணி தான் பார்க்க போகிறோம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க டெய்லி குளிச்சுட்டு வந்தவொடனே இந்த சாத தண்ணியை குடித்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. நான் இப்போ விசில் போடாமல் பார்த்தீங்கன்னா சாதத்தை வச்சுருக்கேன். விசில் எப்போ வருதோ ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு அப்புறமா விசில் வர ஆரம்பிக்கும். விசில் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி அந்த தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை வந்து ஒரு 200 ml இருக்கிற அளவுக்கு நீங்கள் அந்த தண்ணியை எடுத்து அதில் பட்டர் போட்டு சாப்பிடணும். அதாவது குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா, எவ்ரிடே நம்ம காலையில் குளிப்போம் இல்லையா, குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா இந்த சாத தண்ணியை நம்ம சாப்பிடணும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இப்போ இது மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறமா அதை திறந்து அந்த உலக நல்லா கொதிச்சுட்டே இருக்கும். ஸோ அந்த தண்ணியை நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க. ஒரு நாள் வெண்ணெய் போட்டு சாப்பிடலாம். ஒரு நாள் ஜீரகத்தை லைட்டாக வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும். ஒரு நாள் வெண்ணெய், ஒரு நாள் ஜீரக அந்த இந்த சாதத்தில் போட்டு இது மாதிரி மாற்றி மாற்றி குடிக்கணும். ஒரு நாள் இது, ஒரு நாள் அது அப்படின்னு. இது 6 மாதத்துலேருந்து 10 மாதம் வரைக்கும் இதை டெய்லி குடிக்கலாம். இது எதுக்காக நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த 6 மாதத்துக்கு அப்புறமாலாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நீர் போகாது, அது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். அது மாதிரி வயிற்று புண்ணு, அப்புறம் இந்த தொண்டையில் வந்து ஹீட்டுனால ஒரு புண்ணு, அது மாதிரிலாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு ஸ்பூனு வெண்ணெய், இது மாதிரி சூடாக இருக்கிற இந்த இதில் ஒரு ஸ்பூனு வெண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சூடில் வந்து அந்த வெண்ணெய் வந்து நல்லா கரைஞ்சிடும். நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே நீங்கள் குடிச்சிடலாம். ஸோ இது எந்த விதமான ஒரு டேஸ்ட்டும் இருக்காது. அந்த பட்டரோட டேஸ்ட் மட்டும் லைட்டாக தெரியும். ஏன் இது குளித்ததுக்கப்புறமா சாப்பிட சொல்கிறோன்னா, அந்த வயிற்று புண்ணு ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே இது நல்லா க்ளீன் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் நம்ம சாதம் ஏதாவது நம்ம சாப்பிட்றோம், இட்லி தோசை ஏதாவது நம்ம சாப்பிட்றோன்னா வயிற்று பகுதிக்கும் தொண்டை பகுதிக்கும் ரொம்பவே இதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கழிவு நீர் வெளியே போகிறதுக்கு ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹரி ஓம்.